சாப்டர் நைன் எக்ஸாம்பிள் நைன் பாயிண்ட் டுவெண்ட்டி எயிட் எடுத்துக்காட்டு ஒன்பது புள்ளி இருபத்தெட்டுக்கான தீர்வு எக்ஸாம்பிள் நைன் பாயிண்ட் டொண்டி எயிட் ஷோ தட் த இன்டெகரல் ஈக்குவல் டு பை பை டூ மைனஸ் லாக் டூ இந்த தொகையோட மதிப்பு வந்து ஃபைவ் பை டூ மைனஸ் லாக் டூன்னு காமிக்கணும் இதுல இருந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ண போகிறோம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபரன் இன்டெரல் என்ன ப்ராபர்டியை மெயினாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டகரல் ஜீரோ டூ ஏக்ஸ் டி எக்ஸ்

ஒன் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் சொல்லிட்டு ரெண்டு இன்டகரலா பிரிச்சு அளிக்கும் இன்டெகரல் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பிளஸ் இன்டகரல் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இதில் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கும் இதில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம் இதை ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஈஸியாக இன்டெகிரேஷன் பண்ணிடலாம் ஆனால் டேன் இன்வர் எக்ஸுக்கு டைரக்ட் இன்டகிரேஷன் கிடையாது

என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்டகர் ஜீரோ டூ ஏ எஃப்ஆப் எக்ஸ் டிஎக்ஸ் இக்குவல்டு இன்டகர் அல் ஜீரோ டூ ஏ எஃப்ஆப் ஏ மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இல்லை ஏங்கிறது ஒன்று எஃப் ஆஃப் எக்ஸ் இக்குவல்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் அப்போ எஃப்ஆப் ஏ மைனஸ் எக்ஸுனா அதான் அதை போட்டிருக்குறோம் ஓகே எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு மேலே எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் போட்டிருக்கோம் இதுதான் ஏ இது எக்ஸு பதிலாக உள்ளது அப்போ ஈகோலுக்கு அப்புறம் என்ன வந்துடும் இன்டகரல் ஜீரோ டூ ஒன் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் மைனஸ் மைனஸ் உள்ளார மாட்டே போனோம் மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ்னு ஆகிடும் டிஎக்ஸ் எக்ஸ் இன்டகரல் ஜீரோ டூ ஒன் ஒன் ஒன்று கேன்சல் ஆகிடும் இப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மட்டும் தான் வரும் இப்போ ஃபஸ்ட் இன்டகரல் போல் செகண்ட் இன்டகரலும் அதே வேல்யூ தான் தருது இப்போ இன்டகரல் ஜீரோ டூ ஒன் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படிங்கிறதும் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் தான்

ஏன்னா டேன்எஸ் ஆஃப் எக்ஸ்க்கு டைரக்ட் இன்டெகிரேஷன் கிடையாது இது யூ இது டிவி யூங்கிறது என்னென்னா டேனஸ் ஆஃப் எக்ஸ் டிஃப்ரென்சியேஷன் ஒன்று டேன்இஸ் ஆஃப் எக்ஸ் ஆகணும் ஒன் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் கொஞ்சம் அதனால் அதை வந்து யூன்னு வச்சுக்கிறோம் டிவிங்கிறது டிஎக்ஸ் அதை டிஃப்ரென்சேட் பண்ணுவோம் இங்கே நம்ம இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸை தான் யூஸ் பண்ணி ஆகணும் பெரோலி ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணோம்னா அது வந்து ஆகும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதனால் டிஃப்ரென்சியேஷன் நமக்கு கிடைக்காது ஏன்னா நம்ம வந்து டிவி வந்து டிஎக்ஸ்னு எடுத்துருக்கோம் இது இன்டெகிரேட் பண்ணோம்னா என்ன ஆகிடும் எக்ஸ் ஆகிடும் வி ஒன் ஒன்னா எக்ஸ் ஸ்கொயர் போய்ட்டு அதனால் போய் ஜீரோவாகவே ஆகாது அதனால் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேஷன் அப்படிங்கிறது குறையக்கூடிய சார்புகளை அதை வந்து யூ நோக்கணும் ஆனால் இங்கேயும் இதுவும் குறையாது அதனால் டியூ கண்டுபிடிக்கிறோம் டியூனா என்ன வரும் டிஃப்ரென்ஷியர் வித் ரெஸ்பெக்டு எக்ஸ் டேனோஸ் எப் எக்ஸ் அப்படினா ஒன் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டியுனா இங்கே டிஎக்ஸ் வந்துடும் டி பை டிஎக்ஸ்னால் இங்கே டிஎக்ஸ் போடலாம் ஓகே இப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் இன்டகிரேல் யூடிவி இக்குவல் டு என்னன்னா uv மைனஸ் integral vdu Bernoulli formula use பண்ணி போகிறதுங்கிறது இங்கே ஒத்து வராத ஒன்று அதனால integration பை பார்ட்ஸை தான் இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம் யூடிவிக்கு யுவி மைனஸ் இன்டகரல் விடியூ யூஸ் பண்ணோம்னா டூ டைம்ஸ் யுவி யூங்கிறது inverse of ஆஃப் எக்ஸ் விங்கிறது எக்ஸு இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணிடலாம் ஜீரோ டூ ஒன் மைனஸ் இன்டெகரல் விடியூ ஜீரோ டூ ஒன் விங்கிறது என்ன விங்கிறது X, டிங்கிறது ஒன் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் square, DX, இந்த டூங்கிறது ரெண்டுக்குமே பொதுவானது அதனால அந்த 2 இங்கேயும் வரும் அது நமக்கு அவசியம் தேவைப்படுது இப்போ கிலோ குரோ டிஃப்ரென்சியேஷன் மேலே அதனால் இதையும் நம்ம ஒரு ஈஸியான இன்டர்வேஷனாக மாற்றிட்டோம் இதை லிமிட் போடுறதுக்கு முன்னாடி X முன்னாடி எழுதிட்டு தான் நம்ம லிமிட் போடணும் டேன் ஆஃப் ஜீரோ டூ ஒன் மைனஸ் இதை மேலே கிடைக்கிறதுனால இதை எழுதலாம் லாக் ஆஃப் ஒன் இதுக்கும் லிமிட் இப்போ ரெடி ஆயிடுச்சு ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே சமயத்தில் லிமிட் போட்டலாம் இப்போ லிமிட் அப்ளை பண்ணுவோம் அப்பர் லிமிட் போடுவோம் ஒன் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் மைனஸ் லோவர் லிமிட் போடுவோம் பக்கத்தில் ஜீரோ வந்துடுது ஓகே மைனஸ் அப்பர் லிமிட் போடுவோம் என்ன கிடைக்கும் லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் லோவர் லிமிட் போடுவோம் லாக் ஒன் டூ இன்வர்ஸ் ஆஃப் ஒன் வந்து ஜீரோ விட்டலாம் அடுத்தது மைனஸ் லாக் ஒன் ப்ளஸ் ஒன் லாக் டூன்னு கிடச்சிரும் அதனால் இது டூ இதில் கேன்சல் ஆகிடும் டூ டைம்ஸ் அப்போ பை பை டூ மைனஸ் லாக் டூ அப்படிங்குறதா கிவன் இன்டகரலுக்கான வேல்யூ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி ஒரு இன்டகிரலை மட்டும் மாற்றி அதை யூஸ் பண்ணி டேனாஃபக்ஸ் மட்டும் இன்டகிரேஷன் பண்ணுற மாதிரியான இதை கொண்டு வரும் டேனாஃபக்ஸோட இன்டகிரேஷன் வந்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் பகுதி தொகையிடல் மூலமாக இதை வந்து யூடி மெத்தடில் போட்டு தான் நம்ம போட்டிருக்கோம் அதுவும் மிகவும் ஈஸியாக இருக்கிறது இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்